वेंकटनाथ वर्य कविताकेसरी वेदाताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे सत्राद्यो दंपती जगतांपती यो नित्यमच्युत पदांबुजे युग्मव्यामोहतस्तरां तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिश्च जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मन्त्रसारः। शरणागति मंत्रवान जय मंत्रे आरंभे श्रीमन नारायण चरण श्री तिरनाम आरंभ प्राटी शरणागति मुदलिले इंपार शरणागति बड़ा श्री लक्ष्मी प्राटिया मुदलिल शरणागति அவர் மூலமாக பிறகு பெருமாளிடம் சரணாகிதி செய்ய வேண்டும் என்பது மோட்சார்த்தமான சரணாகிதியிலே முறை. இந்த முறை தப்பக்கூடாது என்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ரீதியிலே முதலிலே பெரிய பிராட்டியாரான லட்சுமி தேவியாரிடம் சுவாமி பகவத் ராமானுஜர் சரணாகிதி செய்யும் முறையை சொல்லக்கூடிய முதல் சூர்ணிகை மிக அற்புதமானது. பகவன் நாராயணாபிமத அனுரூப சுரூபரூப குண விபவைஸ்வரிய शीलाध्यनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्यानपायिनीं निरवध्यां देवदेव दिव्यमहिषीं अखिल जगन्मातरं अस्मन्मातरं अशरण्यशरण्यां अनन्यशरणशरणमहं प्रपद्ये। इदिले वंदु अशरण्यशरण्यां एन्बदे प्रधानमाग वैत्तु தாயாருக்கு ஒன்பது விசேஷணங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இன்னும் சில பேர் அஸ்மன் மாதரம் என்பதையும் சேர்த்து பத்து விசேஷணங்கள் என்று சொல்வதுண்டு என்பதையும் சாதிக்கிறார். அகில ஜெகன் மாதரம், எல்லா ஜெகத்துக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவர் தாயார் அப்படின்னு சொல்லினார். அப்பவே அஸ்மன் மாதரம் அப்படிங்கிறது சித்திச்சிடும். எல்லா ஜெகத்துக்கும் மாதா அப்படின்னா எனக்கும் மாதான் தானே, அது தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அகில ஜெகன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்தே என்பதாக ஒரு பாடம் இருக்கிறது. அதே சமயம் அகில ஜெகன் மாதரம் என்று சொன்னாலும் ஒரு விசேஷ அபிமானத்தினாலே அஸ்மன் மாதரம், எங்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவர் என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ விஷ்ணு சித்தர் முதலின ஆச்சாரியர்கள் அருளை செய்தார்கள் அப்படிங்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற ஆச்சாரியன் பிள்ளானுடைய திருவம்சத்தை அவதாரம் செய்தவர். அவர் பிரசித்தமான எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரியர் அல்லவர், இவர் வந்து பிள்ளான் திருவம்சத்திலே அவதாரம் செய்த ஒரு ஆச்சாரியர். அவர் அஸ்மன் மாதரம் அப்படின்னு அவருடைய பரம்பரையிலே பாடம் இருக்கான். அதனால் அதையும் சேர்த்து சாதிக்கிறாராம் அவர். ஸ்ரீ விஷ்ணு சித்தாதயா ஸ்மர படந்தி அப்படின்னு சுவாமி தேசியன் எடுத்திருக்கார். அப்போ வியாசக்ஷதே அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு சாதிக்கிறாரா? இதுல என்ன கேட்டார்னா, அஸ்மன் அதாவது நமக்கும் மாதாவாக இருக்காருங்கிறத விசேஷமாக அனுசந்தானம் பண்ணணும். அஸ்மத் சுவாமின்னு இத்தியாதிபத்துங்கிறார். பின்னாடியே கத்தியத்துல சுவாமி ராமானுஜர் சாதிக்கும் போது அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அசரண்ய சரண்யா அப்படின்னு பெருமாள் விஷயத்துல இப்படியே சொல்லும் போது அகில ஜெகத் சுவாமின்னு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மத் சுவாமின்னு அப்படிங்கிறார். எங்களுக்கும் சுவாமியானவரே, எல்லா உலகத்துக்கும் சுவாமியானவரே, எங்களுக்கும் சுவாமியானவரே என்கிறார். அந்த ஒரு விசேஷ அபிமானத்தோடு கூட தானே அஸ்மத் சுவாமின் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் விசேஷ அபிமானத்தோடு கூட அகில ஜெகன் மாதரம் சொல்லும் போது அஸ்மன் மாதரம் என்று சொல்வது உச்சிதமாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய ஒரு திருவுள்ளமாக. அது மாத்திரம் இல்லாமல் யா முனமுனி வம்ச ஜனனேன புனச்ச விசேஷேன அஸ்மன் மாதரவதி, யாமுனு முனி ஆள வந்தார், ஆளவந்தாருடைய திருவம்சத்திலே வந்தபடினாலே விசேஷமாக அவர் அதிலே ஈடுபடுவாராம். ஆளவந்தாருக்கு லட்சுமி குமாரன் என்பதாகியும் ஒரு திருநாமம் உண்டு. பிராட்டியாலே வளர்க்கப்பட்டவர் என்பதாக சொல்வதுண்டு. அந்த ரீதியிலே இவர் அந்த வம்சத்திலே வந்தபடினாலே அந்த வம்சத்திலே பல பேர் லட்சுமி குமாரன் என்பதாக பெயர் வைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது வழக்கம் உண்டு. இந்த அந்த ஒரு ஒரு அனுபவத்தினாலே அஸ்மன் மாதரம் என்பதையும் சேர்த்து சொல்வதுண்டு.
அப்படி சொன்னால் இதிலே தாயாருக்கு 10 விசேஷணங்கள். அசரண்ய சரண்யாம் என்று இருக்கக்கூடிய தாயாருக்கு 10 விசேஷணங்கள். அதை விட்டால் 9 விசேஷணங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒவ்வொரு விசேஷமாக இப்பொழுது நாம் அர்த்தம் பார்க்க வேண்டும். முதலிலே பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படிங்கிறது முதல் விசேஷம். சிராட்சிக்கு இருக்கக்கூடிய விபவங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, பெருமைகள் என்னென்னு பார்த்தா, ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் சீலம் முதலிய எண்ணற்ற கல்யாண குணங்கள், அனவதிக அதிசயமான கல்யாண குணங்கள், அதாவது உயர்வர உயர்ந்து நிற்கக்கூடிய கல்யாண குணங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இது அத்தனையும் சேர்த்து சொல்ற இங்க ஸ்வரூபம் பிராட்டினுடைய ஸ்வரூபம் பார்த்தா ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது, அது விபுஸ்வரூபமாக சகல ஜகத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்க. ரூபம் அப்படின்னா பிராட்டியினுடைய திருமேனி. குணம் அப்படின்னா அந்த ரூபத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருமேனியில இருக்கக்கூடிய சௌந்தரியம் முதலான குணங்களையும் இங்கே வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு வியாக்கியானம் இருக்கு. விபவம் அப்படிங்கிறதா பிராட்டியினுடைய சொத்துகள். ஐஸ்வர்யம் அப்படின்னா அதையெல்லாம் அவர் ஆளும் திறமை. அப்புறம் சீலாதி அனவதிக சௌசீல்யம் வாத்சல்யம் முதலான எண்ணற்ற கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்களிலே முக்கியம் கல்யாண குணங்களிலே குறிப்பாக அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம். அசங்கேய எண்ண முடியாத அளவு இருக்கு, அனவதிக அதிசயம்னா இதற்கு மேலே உயர்வு இல்லாதபடி உயர்ந்து இருக்கு. அதிசயம்னா உயர்வு, அவதினா எல்லை. அப்போ ஒரு எல்லை உயர்வுனா ஒரு எல்லை இருக்கும். எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கும். ஒருத்தர் ஔதாரியம் இருக்குன்னு வச்சுப்போம், எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அவரால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதனால கொடுக்க முடிஞ்ச அளவுதான கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது இல்லையோ. அதனால எல்லாத்துக்குமே ஒரு அதிசயம் ஒரு முடிவுங்கிறது இருக்கும், இதுக்கு மேல வேற ஒன்று இருக்கலாம். ஆனால் அனவதிக அதிசயம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு உண்டு. அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணம் அப்படிங்கிறது எல்லையில்லாத எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவன். எம்பெருமானுடைய காருண்யமோ எம்பெருமானுடைய வாத்சல்யமோ எம்பெருமானுடைய ஞானமோ இதுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாதுன்னு இருக்கக்கூடியவன். அதே பெருமை அப்படியே பிராட்டிக்கும் இருக்கான். அதனால அனவதிக அதிசயம் அசங்கேய கல்யாண குணகணம். அது இல்லாமல் கல்யாண குணகணங்கள், கல்யாண குணங்கள் மாத்திரமில்ல கல்யாண குணகணங்களே இப்படி எல்லை இல்லாமல் இருந்திருக்கு என்பதாக இந்த தாத்பரியம். அதை சொல்லும் போது எம்பெருமானையும் சேர்த்து வைத்து சொல்லுகிறார். பிராட்டிக்கு இருக்குன்னு மாத்திரமில்லை, பெருமானையும் சேர்த்து வைத்து சொல்லுகிறார். பகவான் நாராயண அபிமத அனுரூப அப்படின்னு எம்பெருமான் நாராயணன் இருக்கானே பகவான் நாராயணன், அவனுக்கு அபிமதமாகவும் அவனுக்கு அனுரூபமாகவும் எல்லாம் பிராட்டிக்கு இருக்கான். அபிமதம்னா எம்பெருமானுக்கு பிடிச்சதாக இருக்கான், அனுரூபம் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கான். அதாவது பிராட்டியினுடைய சுரூபம் அப்படின்னா எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு ஏற்றதாக இருக்கு. பிராட்டியினுடைய ரூபம் திருமேனினா எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதாக இருக்கு. பிராட்டியினுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஏற்றதாக இருக்கு. எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் எல்லாருமே மிக மிக இஷ்டமாக பிடித்ததாக இருக்கு என்பதாக அபிமத அனுரூப இந்த ரெண்டாகவும் இருக்கு. எல்லாமே சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணான்னு இது எல்லாமே பகவான் நாராயணனுக்கும் இருக்கு, பிராட்டிக்கும் இருக்கு, அவருக்கு ஏற்றதாக இவருக்கு இருக்கு, அவருக்கு அபிமதமாக இவருக்கு இருக்கு என்பதாக தாத்பரியம். இங்கே சுவாமி தேசிகன் லோக நியாயத்திலே ஒரு அழகா ஒன்று சொல்ற. லோகத்துல பார்த்தோம்னா தம்பதிகள் எத்தனையோ தம்பதிகளை நாம் பார்த்திருக்கோம். அதுல அவர்கள் சில சமயம் அபிமதமாக இருப்பார்கள், ரொம்ப ஒருத்தருக்கொருத்தர் இஷ்டமாக இருப்பார்கள், ஆனா அனுரூபமாக இருக்காது. இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்காரா அப்படின்னா அது இருக்காது. சில சமயம் அனுரூபமாக இருப்பார்கள், பார்த்தா இவருக்கு அவருக்கும் மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அபிமதமா இருக்காரா அப்படின்னா அதுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அபிமதமாகவும் அனுரூபமாகவும் ரெண்டுமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் அப்படின்னா லோகத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது பெருமாளே அப்படிதான் அமைத்து கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அப்படி அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருந்தால் கூட எல்லா விதத்திலையும் அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இவர் பார்த்துக்கு அழகா இருக்கா வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அபிமதமா இருக்கா, அனுரூபமா இருக்கா அப்படின்னு வரும். ஆனா வேற ஏதாவது அந்தஸ்துல பிரச்சனை வரலாம், இல்ல அந்தஸ்துலயும் அழகுலயும் ரெண்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு வரும்.
அப்புறம் வேற ஏதாவது அறிவுல பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி ஒண்ணுல இருந்தா இன்னொன்னுல ஒத்து இருக்காது. எல்லா விதத்திலையுமே அபிமதமா இருக்கணும், எல்லா விதத்திலையுமே அனுரூபமா இருக்கணும். அப்படின்னா ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் கல்யாண குணங்கள் எல்லாத்திலையும் தம்பதிகள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்கணும்னா அது பெருமாள் பிராட்டி கிட்ட தான் பார்க்க முடியுமா, வேற எங்கேயுமே பார்க்க முடியாதாம். அது பெருமாள் பிராட்டி கிட்ட தான் பார்க்க முடியும். நீ சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்னா, ஸ்ரீமத் ராமாயணத்திலே அழகாக நாம பார்க்கலாம். பெருமாளும் பிராட்டியுமாக அவதாரம் பண்ணார்கள் இல்லையா, அவர்கள் பார்த்தவனா நமக்கு அழகா தெரியும் ஒருத்தருக்கொத்தர் எத்தனை அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்காங்க. ராகவோர்கதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். சீதா பிராட்டியை பார்த்தப்புறம்தான் அவருக்கு அந்த விஷயமே புரியுது. எந்த விஷயம்? பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூபம்னு சொன்ன விஷயம் இருக்கையோ, அது பிராட்டியை நேர பார்த்தப்புறம்தான் புரியுது எத்தனை அனுரூபமாக இருக்கார். பெருமாள் அந்த பிராட்டியை பிரிஞ்சு அவர் கஷ்டப்பட்டுருக்கார், இவர் இந்த பெருமாளை பிரிந்து இவர் கஷ்டப்பட்டுருக்கார். அந்த பிராட்டியினுடைய ரூபத்தை பார்த்தாலும் சரி, பிராட்டியினுடைய கல்யாண குணங்களை பார்த்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் பார்த்தால் இவருக்கு பொருத்தம் அவர்தான், அவருக்கு பொருத்தம் இவர்தான். தேனேயம் சட்ட தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவன். உண்மையில என்ன கேட்டால், பிராட்டியால் தான் பெருமாள் ஜீவிச்சின்றிருக்கார், பெருமாளால் தான் பிராட்டி ஜீவிச்சின்றிருக்கார். இவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ரொம்ப அபிமதமா இருக்கிறபடினாலே இவர்களாலே பிரிஞ்சு இருக்கவே முடியாதாம். பெருமாளை விட்டு பிரிந்து பிராட்டி இருக்க மாட்டார், ஏன்னா அத்தனை பிரீத்தி. பிராட்டியை விட்டு பிரிந்தும் பெருமாளும் இருக்க மாட்டார், ஏன்னா அத்தனை பிரீத்தி. ஆனா இருக்காளே எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார்னா, அவ ரெண்டு பேரும் மனசாலும் இன்னும் பிரியவே இல்லை. ஏதோ ராவணன் ஏதோ உடம்ப பிடிச்சு சிறையில வச்சு ஏதோ பண்றானே தவிர, மனசளவுல பிராட்டியினுடைய மனசை பெருமாளை விட்டு பிரித்தானாங்கிறது அவனால நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி பிராட்டியினுடைய மனசு இருக்கு, பிராட்டி இருக்கணும் இல்லையோ, அவரும் பெருமாளை விட்டு மனசால அவனை என்னென்னமோ சொல்றானே தவிர பெருமாளையே தான் நினைச்சிருக்க. மனசால பிரிவுன்னு இருந்தாதானே இவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், மனசால பிரிவுங்கிறதே இவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால இவர்கள் ஜீவிப்பதனுடைய ரகசியமே என்னன்னு கேட்டால், ரெண்டு பேரும் இன்னும் பெரியல சேர்ந்து இருக்கார் மனசு ரீதியிலே என்பதுதான் இவருடைய ஜீவன ரகசியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இதுதானே அபிமதம் அப்படிங்கிறது ஒருத்தர் பிரிச்சு இருக்காருங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுடைய சிந்தையாவே இருந்துருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி அனுரூபம் அப்படின்னு பார்த்தா கூட இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் கொடுத்த இருக்கக்கூடிய பொருத்தத்தை அந்த விவாக காலத்துல ஆஞ்சநேயர் பார்க்கல. ஆனால் இவா ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறது கூட அதை புரிஞ்சுன்றதாம் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யன்னு எல்லாவற்றிலும் ஒரு பொருத்தமாக இருக்கார் அப்படிங்கிறதை திருவடியானவர் கண்டுபிடித்தார். நாமும் சிவத்ராமாயணத்திலே பல இடத்துல இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். உதாரணமா ஒன்று பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குணம் பார்க்கலாம். என்ன குணம் கேட்டார்னா, பிராட்டி என்ன சொல்றார், ராமன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றார், விதிதஸ்தி தர்மஜா சரணாகித வத்சலா தேன மைத்திரி பவசுதே என்று ஜீவித்து நிச்சயம். பெருமான் கிட்டப்போ போய் என்னை ஒப்படைத்தது, ஒப்படைச்சுட்டா வந்து பெருமாள் ஒன்று மன்னிச்சுடுவாள், ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டா எல்லாரும் இருக்கச்ச அவள பெருமாள் ராமனையும் லக்ஷ்மணையும் போய் செய்து என்னைங்க கொண்டு வந்துட்டேன், இது சாதாரண அபராதம் கிடையாது, பெரிய தப்பு தான். ஆனால் இந்த தப்புக்காக பெருமாள் உனக்கு தண்டனை கொடுப்பவர்கள நீ நினைக்க வேண்டாம். அவள் சரணாகத வச்சல, யார் கிட்ட வந்தாலும் அவள் உடனே மன்னிச்சுடுவார், ரொம்ப அவள் ஸ்நேகமாக்கின்றுவார். நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, போய் சரணாகதி கூட பண்ணாட்டா கூட பரவாயில்ல, தேன மைத்திரி பவது போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, நான் உனக்கு ரொம்ப வேண்டியவன், இதோ உங்களுடைய பாரியா அப்படின்னு சொல்லிடும், இதோ உங்களுடைய பாரியை நீ வச்சுக்கோ, நான் உனக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் மாதிரியாக, சுக்ரீவன் ஃப்ரெண்ட்ஷிப் தானே கொண்டாடிட்டு இருக்கேன், நீயும் நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் இருந்துக்கோ அப்படின்னு பிராட்டி சொல்றார். ஒரு உபாயமாக பிராட்டி சொல்றார், பிராட்டி இப்படி சொல்றார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ராவணன் தான் கேட்டுருக்கான், அவனுக்கும் உரைக்கல மனசுல. ஆனால் பெருமாள் வந்து விபீஷன் வந்தபோது பெருமாள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, விபீஷன் வந்து சரணாகதி பண்ணும்போது, அப்ப விபீஷன் வந்து சரணாகதி பண்ணாரே நீர் ஏத்துப்பீரா அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்ணணும்னு இல்ல, மித்திரபாவேனு சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, மித்திரன்னு சொல்லி மித்திரபாவத்துல யாரு வந்தாலும் என்னாலே கைவிட முடியாது அப்படிங்கிறார். இந்த பெருமாள் இங்க மித்திரபாவம்னு சொல்றார், அந்த பிராட்டியானவர் தேன மைத்ரி பவது அப்படிங்கிறார். அதனால சரணாகதிங்கிற அளவுக்கு போகாட்டா கூட இவர்கள்லாம் இந்த ஒரே எண்ணத்துல இருக்கா, எப்படி ஆனாலும் ஜீவர்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும்.
இதுதான் அனுரூப அப்படின்ற பெயர். இப்படி பார்த்தா ஒன்னு ஒண்ணுலயும் அனுரூப அப்படிங்கறத வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே, அநேக விஷயங்கள் சொல்லணும். அதையெல்லாம் சாமி தேசியம் ஒண்ணு ஒன்னாக எடுத்து சொல்ற. பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப, பகவன் நாராயண அபிமத அனுரூப ரூப, பகவன் நாராயண அபிமத அனுரூப குண, பகவன் நாராயண அபிமத அனுரூப விபவ. அப்படி ஒண்ணு ஒண்ணுலயும் பகவான் நாராயணுக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்கு அப்படிங்கிறத நல்லா வியாக்கியானம் பண்ணணுமா, அது விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். முதல்ல ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துவோம். பினாட்சியினுடைய சுரூபம் அப்படின்னுட்டா, சொரூபம்னா ஆத்மஸ்வரூபம், சொரூப ரூபம் ரெண்டு இருக்கு. சொரூபம்னா ஆத்மஸ்வரூபம், ரூபம் அப்படின்னா திருமேனி, அப்படி ரெண்டு சொல்ற வழக்கம். எம்பெருமானுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது அந்தரியாமியா இருக்கிறபடினால விபுஸ்வரூபமா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது என்பதாக இருக்கு ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. பிராட்டியினுடைய சுரூபமும் அப்படிதான், பிராட்டியும் விபுஸ்வரூபமா இருக்கிறபடினாலே எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் அந்தரியாமியாக பிராட்டியும் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு ஏற்ற சுரூபம் அப்படிங்கிறது பிராட்டிக்கு மாத்திரம்தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. என்னதான் நித்தியர்கள் எல்லாம் நித்திய சூரியர்கள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா கூட எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு அபிமத்தமாக இருக்கலாம் அவர்கள்லாம். ஏன்னா நித்தியேஷா நித்தியாக நித்தியேஷா சித்தாகங்கிற மாதிரி எம்பெருமான் அவர்களை நித்தியமாக இருக்க வச்சிருக்கார். ஆனால் எம்பெருமானுடைய சொரூபத்துக்கு ஏற்றதாக அவர்கள் இருக்கார்களா அப்படின்னா அது சொல்றது கஷ்டம். ஏன்னா அவர்களுக்கு சொரூபம் என்ன கேட்டால் தாசத்துவம், எம்பெருமானுக்கு சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் சேஷித்வம் கேட்டால் சுவாமித்வம். இந்த சொரூபத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவர்கள்லாம் அனுஸ்வரூபமாக இருக்கார்கள், எம்பெருமான் விபுஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் பிராட்டி விஷயத்தில் எப்படி பார்த்தா பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே சேஷி, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே சுவாமி, உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதனால ரெண்டு பேருமே சேஷியாக ரெண்டு பேருமே சுவாமியாக இருக்க அப்படின்னால விபவம் ஐஸ்வர்யம்னா இது ரெண்டு பேருக்கும் ஒருத்து அதாவது பொருத்தமாக இருக்கான். இவருக்கு என்ன விபவம் அப்படின்னா உபய விபூதி இவருக்கு இருக்கு, பெருமாளுக்கும் அது இருக்கு. பிராட்டிக்கு என்ன ஐஸ்வர்யம்னா எல்லாத்தையும் அந்த பிரமிச்சே நியமனம் பண்ணிட்டு இருக்கான்றது, பெருமாளுக்கும் அது இருக்கு. அதனால இதில் எல்லா விதத்திலையும் பெருமாளுக்கும் பிராட்டுக்கும் ஒத்து இருக்கா இருக்கு. இங்க கூட சாமி தேசியம் ஒரு விஷயம் கேட்கிறார், உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டார்னா ரெண்டு பேருமாக சேர்ந்து லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இவருடைய சுவாமித்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சுவாமித்வம் சொல்லக்கூடாது. இவருடைய சுவாமித்வம் அவருடைய சுவாமித்வம் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே சுவாமித்வம் தான். ஏதோ ரெண்டு சுவாமித்வம் இருக்கா மாதிரியும் இவருக்கு சுவாமித்வம் ஏற்ற மாதிரி அவருக்கு. அதாவது என்ன கேட்டா ஒரு பணக்காரன் ஒரு பணக்காரனையே கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நிச்சயம், ஒரு பணக்கார அத்தில ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நிச்சயம். இப்போ இவருக்கும் நிறைய சொத்து இருக்கு, அவருக்கும் நிறைய சொத்து இருக்கு. இவருக்கு இருக்கக்கூடிய நிறைய சொத்து எல்லாம் சென்னையில இருக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய சொத்து எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் சொத்து நிறைய இருக்கு, சென்னையில இருக்கிற சொத்து கோயம்புத்தூர்ல இருக்கிற சொத்து இருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா இவருடைய விபவத்துக்கு ஏற்ற மாதிரியாக அவருடைய விபவங்கள்லாம் என்ன, இவருக்கும் நிறைய சொத்து இருக்கு அவருக்கும் நிறைய சொத்து இருக்கு அந்த மாதிரி இல்லை இங்க. ஏன்னா அவருடைய சொத்துங்கிறது வேற இவருடைய சொத்துங்கிறது வேற வேற. ஆனா பெருமாள் பிராட்டி விஷயத்துல அப்படி இல்லை, ஏக்கம் சேஷித்தோங்கிற அதாவது விபவம் மொத்தம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், அது வேற வேற கிடையாது. பெருமாளுடைய விபவம் வேற பிராட்டியுடைய விபவம் வேறங்கிறது கிடையாது, பெருமாளுடைய சேஷித்வம் வேற பிராட்டியினுடைய சேஷித்வம் வேற அப்படிங்கிறது கிடையாது. அத உபய அதிஷ்டானம் ஏக்கம் சேஷித்வம் அப்படின்னு ஆச்சரியமாக அங்கே ஆச்சாரியர்கள் அள்ளி செய்திருக்கிறார்கள். அதனால அனுரூப அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வரச்ச அனுரூப அப்படின்னா அவருக்கு ஏற்றதா இது இருக்குன்னா அதுவாகவே இது இருக்கிறபடினால ஏற்றதா இருக்கு அப்படின்னு ஒரு விதமாக நாம அர்த்தம் வச்சுக்கணும். இப்ப சுரூபத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் விபூதிகள். சுரூபத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டான்னா அப்ப என்ன சொல்ற புராணங்கள்னா விஸ்வீஸ்வர புராணம் இதுல அங்கெல்லாம் என்ன சொல்றான்னா லோகம் மொத்தமும் பெருமாளும் பிராட்டியும் இருக்கிறபடினால அப்போ புன்னாமா லக்ஷ்மி ஸ்ரீநாமா லக்ஷ்மீர் மைத்ரேயா நான் ஐயோர் வித்யதே பரம் அப்படிங்கிற புன்னாமா பகவான் சரிஹி. லோகத்துல புருஷன்னு யார் இருக்காளோ அவெல்லாம் எம்பெருமானா, லோகத்துல ஸ்திரீ அப்படின்னு யார் இருக்காளோ அவெல்லாம் லக்ஷ்மி பிராட்டியாம். அதனால உனக்கு புரிஞ்சுக்க முடியாது நான் அனையோகம் வித்ய தேபரம் இவா ரெண்டு பேரும் தான் லோகத்தை மொத்தத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
ரெண்டு பேரும் லோகமாகவே இருக்கார்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு உதாரணமா இது சொல்ற. அப்போ ஒரு உதாரணம் எடுத்தீங்கட்ட, இப்ப விபூதி அத்தியாயம்னு ஒண்ணு இருக்கு பகவத்கீதையில. எம்பெருமான் தன்னுடைய விபூதியை எடுத்து சொல்றான். விபூதினா ரொம்ப ரொம்ப விசேஷமான வஸ்துக்கள்லாம் என்னை நீ புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறா. இப்போ விரக்ஷம்னு எடுத்தோம்னா, அரச விரக்ஷத்தை பார்த்தோம்னா, நீ என்னை அரச மரத்தை பார்த்தோம்னா எம்பெருமானுடைய அம்சம் அதில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியாக உயர்ந்த உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எம்பெருமானுடைய அம்சம் அதில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதையே உதாரணமாக வைத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் நான் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் விபூதி அத்தியாயத்தில் சாதிக்கிறார். அதே மாதிரியாக வேதத்துல புருஷர்கள் எல்லாம் விஷ்ணு, ஸ்திரீகள் எல்லாம் லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் அப்படின்னு சொன்னால், இதே ஒரு உதாரணமாக வச்சிருந்து லோகம் மொத்தமும் ரெண்டு பேருக்கும் விபூதியாக இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த நியமனங்கிறது, ஜெகன் நியமனங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு. ஜெகத்துக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு. யதா சர்வகதோ விஷ்ணு தசைவ ஈயம் திவ்யோத்தமா, பகவான் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்காரோ அந்த மாதிரி பிராட்டியும் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு அருளி செய்கிறார். இங்க புருஷன் அப்படின்னு ஸ்திரீனும் பிரித்து இருக்காங்க கேட்டா நம்ம வீட்டுக்காக. அது மட்டும் இல்லாம அவளே அப்படி வியவஸ்தை பண்ணிக்கிறாளாம். அதாவது பெருமாள் பிராட்டி என்ன பண்றான்னு கேட்டான்னா, ரெண்டு பேரும் ஜெகதீஸ்வரால இருக்கும்போது அவள் ரெண்டு பேரும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் கூடி பேசி ஒரு சங்கல்பம் என்னன்னு கேட்டா, லோகத்துல புருஷர்களை எல்லாம் நான் அபிமானித்து வச்சிருக்கேன், ஸ்திரீ எல்லாம் நீ அபிமானித்து வச்சுக்கோ. பெருமாள் பிராட்டி கிட்ட சொல்ற, புருஷர்களை நான் அபிமானம் பண்றேன், ஸ்திரீகளை நீ அபிமானம் பண்ணிக்கோ, எப்படிவாக ரெண்டு பேருமாக சேர்ந்து மொத்த வேறையும் காப்பாற்றுவோம். அப்பதான் ஜனங்களுக்கு புரியும் லோகத்துல பெருமாள் பிராட்டின்னு ரெண்டு பேருமாக புருஷனாகவும் ஸ்திரீயாகவும் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னு கேட்டா, லோக சிருஷ்டியே ரெண்டா இருக்கு, புருஷன் ஸ்திரீன்னு ரெண்டா இருக்கு. அதுல அதே மாதிரி ஈஸ்வரன் இருந்தாதான் அவர்களுக்கு புரியும், இல்லாட்டா புரியாது. அதனால பெருமாள் பிராட்டியும் அந்த ரீதியிலே ஜனங்களுக்கு புரியும்படியாக தாங்கள் தம்மை இப்படி இரண்டு ரூபமாக நமக்கு பிரகாசனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறார். உண்மையில என்ன கேட்டானா, இவர்கள் ரெண்டு பேருமாக லோகத்துல சகல வஸ்துக்களுக்கும் வாழக்கூடியவர்கள், சகலத்துக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறதுதான் பரம தாத்பரியம். அதனால யதா சர்வகதோ விஷ்ணு, எம்பெருமானுடைய சுரூபம் எப்படி சகல இடத்திலையும் பரவியதாக இருக்கோ அந்த மாதிரிதான் திராட்டியினுடைய சுரூபமும் சகல இடத்திலையும் பரவியதாக இருக்கு என்பதாக அர்த்தம். அதனால பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப, இது எம்பெருமானுக்கு திருவுள்ள உகந்த விஷயம். இது ஒரு தீர்க்கங்க இருக்கு இல்லையா, அது எம்பெருமானுக்கு சர்வம் திருவுள்ள உகந்த விஷயம். அதை பற்றி சொல்லும்போது சீசூத்திரத்திலே ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் அப்படின்னு வரும். இங்க தேவதுஷ்டாம் இருக்கு. தேவ அப்படின்னா வாசுதேவன் அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்பெருமான் வாசுதேவன் திருநாமத்துல ஒரு திருநாமம், வாசுதேவன் ரெண்டு திருநாமம் உண்டு. அதுல ஒரு திருநாமமான தேவங்கிறது அந்த சீசூத்தம் எடுத்து சொல்றது. தேவதுஷ்டாம் அப்படின்னா இஷ்டமானவன் அர்த்தம். பெருமானுக்கு மிகவும் இஷ்டமானவரான விராட்டி அப்படின்னு அந்த சொரூபத்தை எடுத்து சொல்றது. அது மாத்திரம் இல்லாமல் பிராணேபிஷோபி வெரியசீம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். என்னுடைய பிராணனை காட்டிலும் எனக்கு மிக மிக உயர்ந்தவர் சீதா பிராட்டி ஆனவர் அப்படின்னு பெருமாள் எடுத்து சொல்ற. அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தோம்னா இந்த சுரூபம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு அபிமதமாக இருக்கு. சுரூப ரூப அது மட்டும் இல்லாமல் தகர்த்த எஸ்யா பவனம் பூனாந்தரம் அப்படின்னு ஆரம்பிச்சு அளவந்தார் ஸ்தோத்திரத்துல, ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சிரயம் எதர்த்தம் அம்போதி ரமன் ஜபன் சீதா, பிராட்டியினுடைய சுரூபம் பிராட்டியினுடைய ரூபம் இது ரெண்டுமே எம்பெருமானுக்கு ரொம்ப திருவுள்ள முகந்ததுங்கிறதால தான் எம்பெருமான் திருப்பாக்கடலே பிறந்திருக்கார். ஏன்னா பிராட்டியினுடைய இடம் இது அப்படிங்கிறதுனால்தான். அதனால்தான் எம்பெருமான் லங்கைக்கு போறதுக்காக சமுத்திரத்திலே சேர்த்து கட்டினார். இல்லட்டா ஏதாவது போட்டு போறதும் விட்டுடலாமே, ஆனால் பிராட்டியை விட்டு பெருமாளால் இருக்க முடியாது அப்படின்னு கொள்ளு. அதனால சுரூபம் மொத்தமும் ரூபமும் இது ரெண்டுமே பரஸ்பரம் இஷ்டமாக இருக்கக்கூடியது, அனுரூபமாக ஏற்றதாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சாந்தானந்த மகா விபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேகே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்ரியதனம் ரூபம் எது அத்தியுதம் அப்படிங்கிற பெருமானுடைய திருவேணியை பற்றி சொல்லச்ச, அத்தியுதமான ஒரு திருவேணி எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
யான்யங்கானி யதாசுகம் விகரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைஹி அனுரூப ரூப விபவைஹி பிரதோப பூதானிதே. ஆனா அந்த சமயத்துல அந்த எம்பெருமாண்டிய சுரூபத்துக்கும் எம்பெருமாண்டிய திருமேனிக்கும் அனுரூபமாக இருக்கக்கூடியது பிராட்டியனுடைய சுரூபம் திருமேனியம் அப்படின்னு அங்க சொல்ற ஆகு செய்தி அனுரூப ரூப விபவைஹி, அதற்கு ஏற்றதான பிராட்டியோடைய திருமேனியோடு கூட சேர்ந்து எம்பெருமான் என்ன அவதாரம் எடுத்தாலும் பிராட்டியும் அந்த மாதிரியாக ஒரு திருமேனியுடன் ஒரு அவதாரம் எடுக்கிறார். எந்த அவதாரம் தான் எடுக்கட்டமே அப்படின்னா பிராட்டியும் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு திருமேனியோடு கூட அவதாரம் பண்றாராம். அதான் சுரூபம் ரூபம் ரெண்டுலையுமே ஏற்றதாக இருக்கார், இஷ்டமாக இருக்கார் அப்படின்னு. குண அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூபான்னு சொல்லிட்டு குணம் சொல்லப்படினாலே திருமேனியினுடைய குணங்களை எடுத்துக்கணும் வியாக்கியானம். ஏன்னா மற்ற குணங்கள் வந்து பின்னாடி சொல்ல போற சீலாதி அனவதிக அசிசய அசங்கேய கல்யாண குண குணாம். இப்போ ஒரு குணம் இருக்கு, இந்த குணான ரூப குணங்களை எடுத்துக்கணும். குணாத்து ரூப குணாச்சாப்பின்னு ராமாயணம் சொல்லுவார். குணங்கிறது வேற ரூப குணங்கிறது வேற. குணம்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் காருண்யம் முதலான குணங்கள், ரூப குணம்னா திருவேணியில் இருக்கக்கூடிய சௌந்தரியம் முதலான குணங்கள், ஆத்மாவில் இருக்கக்கூடிய சௌசல்யம் வாத்சல்யம் முதலானது, திருவேணியில் இருக்கக்கூடிய சௌந்தரியம் காம்பீரியம் மாதுரியம் முதலானதெல்லாம் அந்த கத்தியத்திலே சுவாமியை சாதிக்கிறார். இந்த மாதிரி அதாவது அகிலேய பிரத்யேக சமஸ்த வஸ்து விலக்காந்த ஞானானந்தைக ஸ்வரூபா, இது ஆத்மாவுக்கு சொல்லுச்சார். சுவாபிமதானுரூப ஏகரூப நித்திய நிர்வத்திய நிறுத்திகே ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குண நிதி திவ்ய ரூபா. இது திவ்ய ரூபத்தை சொல்றது திருமயனை சொல்றது. இங்கே லாவண்யம் காம்பீரியம் முதலான குணங்களை எல்லாம் இங்கே சாதிக்கிறார். ஏன் அந்த மாதிரி அந்த குணங்களையும் நம்ம இப்போ இந்த குண அப்படிங்கிற பதத்தினாலே இங்கே எடுத்துக்கொள்ள வேணும். பிராட்டியனுடைய திருமயனுடைய சௌந்தரிய அது குணங்களுக்குள் அதெல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப அனுரூபமாகவும் அபிமதமாகவும் இருக்கு. இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாளுக்கு பிராட்டிக்கும் நாம பார்க்கிறோம். அதாவது பெருமாள் பிராட்டியின் விவாகம் ஆச்சான், ஆனப்புறம் அயோத்திக்கு வந்து அவர்கள் அந்த வருஷம் சேர்ந்திருந்தார்கள் இல்லையா, விசாரத்து சக்கரவர்த்தி அவர் இருக்கும்போது ஒரு 12 வருஷம் இருந்தாண்டு. அப்போ வால்மீகி சொல்றார், அதீவ ராம சுஷிபேபி காமையா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரஹா அப்படின்னு. கயாச ராஜ ரிஷி சுதோபி ராமயா சமே இவான் உத்தம ராஜ கன்யா அதீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரஹா. பிராட்டி வந்தப்புறம் பெருமாளுக்கு எத்தனை சோபை அதிகமாச்சுன்னு இங்க சொல்ற இந்த ஸ்லோகத்துல. முன்னாடி இருந்த ராமன் இல்ல, இந்த ஸ்ரீராமன். தயாச ராஜரிஷி சுதஹா, பெருமாள் வந்து ராஜரிஷி சுதஹா, ராஜரிஷியான தசரதி சக்கரவர்த்தியுடைய குமார். பிராட்டி எப்படி கேட்டா, உத்தம ராஜகன்யா, உத்தம ராஜகன்யா, உத்தம ராஜனான ஜனகருடைய கன்யா. பெருமாள் வந்து ராமன், பிராட்டி எப்படின்னா அபிராமன். தயாச ராஜரிஷி சுதோபி ராமயா சமே இவான் உத்தம ராஜ கன்யா அதீவ ராமஹா சுசுபேதி காமயா. ரொம்ப ரொம்ப பிரகாசிக்கிற பிராட்டி வந்தப்புறம் அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அதுக்காக விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ, இப்படியான பெரிய பிராட்டியாராலே விஷ்ணுவானவர் எப்படி சோபிக்கிறாரோ அந்த மாதிரி சோபிக்கிறார் அப்படின்னு ஒரு உதாரணத்தையும் சொல்லிட்டார் வால்மீகி. அமரேஸ்வரா, ஆனால் இவர் தானே விஷ்ணு, இவங்க தானே பெரிய பிராட்டியார், இப்போ அவரை போல இவர் தான் எப்படி சொல்ல முடியும் கேட்டா. எப்படி சீவை கொண்ட லோகத்திலே பெருமாளும் பிராட்டியும் அபிமத அனுரூபமாக இருக்காளோ அந்த மாதிரி இந்த அவதாரத்திலையும் அபிமத அனுரூபமாக இருக்கார் அப்படிங்கிறது வால்மீகியனுடைய பெருவுள்ளம் என்பதாக வியாக்கியானங்களிலே சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக இன்னும் பார்த்தா பரஸ்பர சதுர்கௌ பிரமாணேங்கித சேஷ்டி தைஹி, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அனுரூபாங்கிறதுக்கு ஒண்ணு அனுரூப அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கோ அப்படியே மாறாமல் இவருக்கும் இருக்கு, கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியான சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அனுரூபன்னா ஏற்றதானு அதே மாதிரி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று அனுரூப அப்படின்னா அதுக்கு ஏற்றதானுன்னு அர்த்தம். இதுக்கும் ஏற்றதானுன்னா அதே மாதிரி அப்படியே இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு உச்சிதமாக இது இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஸ்வர்ணம் பண்ண வச்சுக்கோங்க, ஸ்வர்ணத்துக்கு உச்சிதமாக ரத்னம் பதிச்சிருந்தா அப்ப அதுக்கு ஏற்றதா இருக்குன்னு அர்த்தம். சொர்ணத்தினுடைய அழகு வேறு, ரத்னத்தினுடைய அழகு வேறு. ஆனால் ஸ்வர்ணத்துல நம்ம சாதாரண கல்லெல்லாம் பதிச்சா நல்லா இருக்காது,
சொர்ணம்னு ஒரு ஆபரணம் ஒண்ணு பண்ணா அதுல ரத்னக்கல் தான் பதிக்கணும். அந்த மாதிரி ரத்னக்கல் பதிக்கிறதா இருந்தா அது வெறும் மரக்கட்டையில பதிச்சா நல்லா இருக்காது, அது சொர்ணத்துல பதிச்சா தான் நல்லா இருக்கும். எப்படி சொர்ணமும் ரத்னமும் கொண்டு கொண்டு ஏற்றதாக இருக்குமோ அந்த மாதிரியாக பெருமாளும் பிராட்டியுமாக அவரவர்களுக்கான கல்யாண குணங்கள் எதிரானதெல்லாம் இருந்தா கூட ஒன்றுக்கொன்று ஏற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கூட இங்க சொல்லலாம் அப்படின்னு சாதிக்கிறார். சோ அப்படியே அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப அதுக்குதான் வந்து அதீவரா மகா சுஷடி வேதிக்காமையான்னு அது உதாரணம். சதா தவைவ உச்சிதையா தவஸ்திரியா அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். உனக்கு ஏற்றவர் தான் உங்களுடைய பிராட்டியானவர் எப்பவுமே அப்படின்னு சாதிக்கிறார். சர்வக்கலகம் பெண்ணான் ஆரீதாம் உத்தமாவதூஹு எம்பெருமானை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக விராட்டியாரை நாரீனாம் உத்தமாவதூஹு என்பதாக சாதிக்கிறார். இப்படியாக பார்த்தோம்னா சுரூப ரூப ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரத தஸ்ரஜாம்னு பிராட்டியினுடைய ரூபம் இருக்கு. ஹிரண்யவர்ணாம் சொல்லியிருக்கு. பெருமானை பற்றி சொல்லச்ச ஹிரண்ய சுரு ஹிரண்ய கேசா ஆப்ரணகா சர்வையேவ சுவர்ணகான்னு வேதம் சொல்றது. இப்படியாக பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சுரூப ரூப இதெல்லாம் எம்பெருமானுக்கும் இருக்கும் ரொம்ப ஏற்றதாக இருக்கு என்பதாக அர்த்தம். அதுக்கப்புறம் குண விபவைஸ்வரிய குணம் விபவங்கள் குணம்தான் அர்த்தம் சொன்னேன். இன்னும் விபவங்கள் அப்புறம் ஐஸ்வர்யம்னா ஆளக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம். விபவம்னா இந்த சேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து மொத்தமும் என்பதாக அர்த்தம். சீலாதி அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகனாம் சீலம் முதலானது சௌசீல்யம் முதலானது அழகா சொல்ற சீலத்தை பத்தி சொல்லச்சே. பெருமாளுடைய சௌசீல்யம் எங்க பாக்குறோம்னா குஹ பெருமாள் கிட்ட பாக்குறோம். பிராட்டியுடைய சௌசீல்யம் எங்க பாக்குறோம்னா திரிஜதா கிட்ட பாக்குறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ராட்சசிகளுக்கு எல்லாம் அபயம் வாங்கி கொடுத்தவர் தானே பிராட்டியானவர். அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகனாம் பெருமாளுக்கு எப்படி எல்லையில்லாத கல்யாண குணங்கள் எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கும் அந்த மாதிரி விராட்டிக்கும் எல்லையில்லாத எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கு. இதை இங்கே சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார் மாத்திரம் இல்லாமல் பல ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்கார். சுவாமி ஆளவந்தா சொல்லும் போது எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவர் தர்வெல்ல போபி பிரபு நாலம் மாத்தும் இயற்கையா நிரவதி நித்தியானுகூலம் சொல்றான் நிரவதியும் பதம் போடுறார். உன்னுடைய பெருமை இருக்கே இதுக்கு எல்லையே கிடையாது என்பதாக சாதிக்கிறார். இந்த மாதிரி பகவத் ராமானுஜரும் வேதார்த்த சங்கிரகத்தை சாதிக்கும் போது சுவாபிமத சுவானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக மகிம மகிஷி அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி சுவாமி கூரத்தாழ்வான் சாதிக்கும் போது ஸ்ரீஸ்தவத்திலே தேவி தொன் மகிமாவதி நகரினா நாபித்வயா ஜாயதே உன்னுடைய மகிமைக்கு ஒரு அவதி எல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அது யாருக்குமே தெரியாது, உனக்கும் தெரியாது, பகவானுக்கும் தெரியாது. அவருடைய எல்லை போல உங்களுடைய எல்லை இருக்கு, ஏதாவது தெரியாம இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீ பராசர பக்தர் ஆரம்பிச்சு அவர் சொல்லிச்ச கூட எல்லாமே பிரசகன பலன்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்தை வல்லசாய் இதெல்லாம் சுவாமி தேசியம் எடுத்திருக்க. எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அனவதிக அதிசயமானவை, அதாவது அதற்கு மேல உயர்வு இல்லாதபடி உயர்ந்தவை அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமானை காட்டிலும் பிராட்டி ஒருபடி குறைவு அப்படிங்கிறத இந்த ஆச்சாரியால் யாருமே ஒத்துக்கல அப்படிங்கிறது. ஏன்னா பிராட்டியை காட்டிலும் பெருமாள் வந்து ஒருபடி உயர்ந்தவரா இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ பிராட்டிக்கு அனவதிகாதிசையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் காட்டும் ஒருத்தர் வசதியா இருக்கார் இல்லையோ. அனவதிகாதிசையனா உயர்வர உயர்ந்து இருக்கிறவர், இதுக்கு மேல உயர்வுன்னு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவு உயர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பிராட்டிக்கு வந்து மோக்ஷ பிரதத்துவங்கிறது கிடையாது, பிராட்டி மோட்சத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னா அப்ப குணம் குறைஞ்சு போயிடுச்சு. பிராட்டியானவர் ஜெகத் சிருஷ்டி பண்ண மாட்டார் அப்படின்னா அப்போ ஒரு குணம் குறைஞ்சு போயிடுச்சு. பெருமாளை காட்டில் இவருக்கு குணம் குறைஞ்சு போச்சுன்னா அப்ப பெருமாள் தான் எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் உடையவன், பிராட்டிக்கு அவரை காட்டில் மேல எல்லையாக மேல பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்க அப்படின்னு ஆயிடும். அதை எங்கேயாவது யாராவது ஒருத்தர் மருந்துக்காவது சொன்னா பரவாயில்ல, சுவாமி ராமானுஜரோ இல்ல சுவாமி அளவந்தாரோ யாராவது சொன்னா பரவாயில்ல, ஒருத்தருமே இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. எல்லாரும் அனவதிகாத்திசைய அனவதிகாத்திசைய அனவதிகாத்திசையன்னு இப்பயேதான் சொல்லியிருக்கா. பிராட்டியை பத்தி நம்ம சம்பிரதாயத்திலே விசேஷமாக அருளி செய்த ஆச்சாரியர்கள் யார் யாருன்னு பார்த்தா முதல்ல ஸ்ரீ ஆளவந்தார்,
அவர் வந்து சதுஷ்டோகி சாதிச்சார். அடுத்து ரெண்டாவது ஸ்ரீ ராமானுஜர், அவர் வந்து இந்த பகவான் நாராயண அபிமதான இதெல்லாம் சாதிச்சிருக்கார். அடுத்து மூணாவது யாருன்னு பார்த்தோம்னா குரத்தாழ்வார், அவர் பிராட்டிக்காக ஸ்ரீஸ்தவம் சாதிச்சிருக்கார். நாலாவது யாருன்னு பார்த்தா பராசர பட்டர், அவர் பிராட்டிக்காக ஸ்ரீகுண ரத்ன கோஷம் சாதிச்சிருக்கார். இவர்கள் நாலு பேர் விசேஷமாக ஈடுபட்டவர்கள் பிராட்டியிடம். இவா நாலு பேரும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எல்லாரும் பெருமாளுக்கு எப்படி எண்ணற்ற அனவதிக அதிசயமான கல்யாண குணம் இருக்கோ, எல்லையற்ற கல்யாண குணங்கள் இருக்கோ, அந்த மாதிரி பிராட்டிக்கும் எல்லையற்ற கல்யாண குணங்கள் எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்குன்னு பெருமாளுக்கு சமமாக பிராட்டி சாதிச்சிருக்காரு. தவிர பெருமாள் சுவாமி என்னும் பிராட்டியான கேசரானவர் என்றும் பெரும் சொல்லல, பெருமாள் ஈஸ்வரன் என்னும் பிராட்டியானவர் ஜீவனை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லல, பெருமாள் விபு என்னும் பிராட்டியானவர் அணுவாக இருக்கார் அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் எங்கேயாவது அவ சொல்லியிருந்தா ஆச்சாரியால் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, பிராட்டியை பத்தி வாழும் வாங்கி வாங்கி ஸ்தோத்தம் இழிவாயோ ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா இவரெல்லாம் இதெல்லாம் எதுவுமே சொல்லாது. பெருமானுக்கு எப்படி கல்யாண குணங்கள் இருக்கோ அதே கல்யாண குணங்கள் அப்படியே கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு இவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நம்ம ஆச்சாரியர்கள் போயிருக்கிற வழியில நாம போகணும்னா இந்த விஷயத்தை நாம கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் அந்த ஆச்சாரியர்கள் சொன்னது எல்லாமேயும் கூட இந்த இடத்துல சாதிக்கிறார். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியர்கள் சொன்னா கூட சில பேருக்கு ஒத்துக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, அனவதிக அதிசய அசங்கிய கல்யாண குணகணம் கொள்ளும், இது ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும், ரெண்டு பேருக்கு சொல்ல முடியாது. ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் தான் வேதம் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் அர்த்தம். ஜெகத் சிருஷ்டி பண்றோம்னா ஜெகத் சிருஷ்டி பண்றவன் ஒருவன் அப்படின்னா வேதம் சொல்லியிருக்கு, ரெண்டு பேர் சிருஷ்டி பண்றான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக ஈஸ்வரன் ஒருத்தன் அப்படின்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் தனக்கு சமமாக ஒருத்தர் இருக்க, இப்போ பெருமானுக்கு சமமாக ஒருத்தர் இருக்கோங்க, அப்போ பெருமான நிஸ்தமாபிதிகன் வேதம் சொல்றது, நகத்தமஸ்தாபிதிகேன் அப்படின்னு இவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாதுன்னு சொல்றது. இப்போ சமமாக ஒருத்தர் இருக்காரு, பிராட்டி இருக்காரு, அப்படின்னு சமமாக யாரும் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா கேள்வி வரும். இதெல்லாம் சகஜமாக யுக்தியை வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்வி. கேள்வியில ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று என்னன்னு கேட்டால் பிரமாண வசனங்களை வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்வின்னு ஒன்று, ரெண்டாவது யுக்தியை வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு. இப்போ பிரமாண வசனங்களை வைத்துக்கொண்டு பார்த்தா இந்த கேள்வியே வராதுன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டால் ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஏகமுகத்தினாலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரே பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரமாணங்களை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி வராது, யுக்தியை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி வரும். நாங்கள் ஆச்சாரியர் அப்படி சொன்னா கூட நாங்கள் யுக்திவாதம் பண்றோம், எங்களுக்கு என்னவோ இப்படி தோன்றது அப்படின்னு சொல்லி யுக்தியை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி மேலோட்டமாக பார்க்கறதுக்கு நல்ல கேள்வியா இருக்கும் அப்படி. ஏன்னு கேட்டால் எந்த பெருமானுக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு போது பிராட்டியை சமம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் கேள்வி வரும். நான் இந்த யுக்தியை வச்சு கேள்வி கேட்கும்போது சுவாமி தேசியன்னு எனக்கு ஆச்சரியமாக சமாதானம் சொல்றேன். நீ என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னால சொல்லியிருக்கு, அது வாஸ்தவம் தான். வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சமஸ்தா பதிகச்சதிருஷ்யதேன்னு சொல்லும்போது அவனுக்கு சமமாக யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அவனுக்குன்னா அந்த ஈஸ்வரனுக்கு அப்படின்னு அர்த்தம். வேதத்துல ஈஸ்வரன் சொல்லச்சு பெருமான் பிராட்டியை சேர்த்துதான் இருக்குது, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதானே ஜெகத்தை நியமனம் பண்றார்கள். இவர்களுக்கு சமமாக யாரும் கிடையாது அப்படிங்கிறது வாஸ்தவம் தானே, இன்னொருத்தர் யாரும் கிடையாது இல்லையோ அப்படின்னு இது ஒரு சமாதானம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, பிராட்டியை வைத்துதான் பெருமானுக்கு இந்த பெருமை வந்திருக்கு. பெருமானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பதியாக பெருமாள் இருக்க அப்படின்னால ஸ்ரீஸ்பத்தின் தான் பெருமானுடைய பெருமை. அதாவது என்னன்னு கேட்டா, எத்தனையோ பேருக்கு பத்திகள்லாம் இருக்கா, இப்ப பிரம்மா இருக்கார் அவருக்கு பத்தியாக வாணி இருக்கார், சிவன் இருக்கார் அவருக்கு பத்தியாக உமா இருக்கார், அந்த மாதிரியாக பெருமாளுக்கு பத்தியாக லட்சுமி இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. அவருக்கு அவரை அப்படியே பத்தியோ அவர் அத பத்னி பத்னியாக, சிவனுக்கு பத்னியாக உமா இருக்கார், அப்புறம் வந்து பிரம்மாவுக்கு பத்னியாக வாணி சரஸ்வதி தேவி இருக்கார், அந்த மாதிரி பெருமாளுக்கு பத்னியாக விராட்டி இருக்கார் லட்சுமி தேவி இருக்கார் அப்படின்னு தான் லோகத்துல எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அப்படி நினைச்சான்னா அப்போ இவ சமமாயிடுவோம் எல்லாரும், என்ன வாமிபதி உமாபதி ரமாபதி, இவருக்கு ரமாபதியும் பெயர் அவருக்கு உமாபதியும் பெயர், இவருக்கு வாணி பத்தியும் பெயர், இந்த இடத்துக்கு சதீபதியும் பெயர், இந்திர சதீபதினா வேதத்திலேயே வரும். அப்போ ஒருத்தரும் பத்தியா தானே இருக்கேன், எல்லாரும் யாருக்கும் ஒருத்தருக்கு பத்தியா தானே இருக்கேன். அப்படி பார்த்தா இந்த பத்திங்கிற விஷயத்துல எல்லாரும் ஒண்ணுதானே அப்படின்னு தோணும். ஆனால் ஒண்ணு கிடையாது,
பெருமானுக்கு சமம் யாரும் கிடையாது. எந்த விதத்திலும் பெருமானுக்கு சமம் கிடையாது. பசிங்கிற விஷயத்துல பார்த்தாலும் பெருமானுக்கு சமம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அந்த அந்த பத்தினிகள் இருக்கா இல்லையா, உமாதேவியோ இல்ல சரஸ்வதி தேவியோ, அவளுக்கெல்லாம் இல்லாத பெருமைகள் நிறைய பெருமைகள் பிராட்டிக்கு உண்டு. பெரிய பிராட்டியா இருக்கு. என்ன பெருமைகள்னா, அவெல்லாம் ஜீவர்கள், பிராட்டியானவர் ஈஸ்வரி, அவர்கள்லாம் அணுக்களாக இருக்கிறவர்கள், பிராட்டியானவர் விபுவாக இருக்கக்கூடியவர். அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அவர்களை காட்டிலும் விசேஷமான கல்யாண குணங்கள் மட்டும் இல்லாமல் சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய இது எல்லாவற்றிலுமே அவர்களை காட்டிலும் வேறுபட்டு பகவான் நாராயண அபிமத அனுரூபமாக இருக்கிறபடியினால்தான் இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவிக்கு பதியாக பெருமாள், இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவிக்கு பதியாக பெருமாள் இருக்க அப்படின்னால்தான் நதர்த்தமாகா, அவருக்கு தவறு யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவிக்கு இந்த பெருமைகள்லாம் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேதத்துல நதர்த்தமாகான்னு சொன்னது தப்பாயிடும். ஏன்னா மத்த வேறு மாதிரிதானே பெருமாளையும் யாரோ இந்த பத்திங்கிற விஷயத்துல எல்லாரும் மாதிரி தான் இவர் இருக்கன்னு ஆயிடும். ஓ உமாபதி மாதிரியாக ரமாபதி இருக்கார் அப்படின்னு ஆயிடும். அது கிடையாது, உமாபதி மாதிரி ரமாபதி இல்லை. வேதம் எடுத்து சொல்றது இவர் தனிப்பட்டு இவர் பரமபுருஷன் சொல்லும் போது புருஷ சூத்திரத்துல எடுத்து காமிக்கிறது, வேதத்துல இவருடைய பெருமையாக எடுத்து சொல்றது. அதனால என்னன்னு கேட்டானா, இவருக்கு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் இவருக்கு இருக்கு, அவருடைய பத்தியாக பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறபடினால்தான் பெருமாளுக்கே சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னாரு. இல்லாட்டா அவருக்கு சமமானவர் இன்னொருத்தர் இருக்கார்னு ஆயிடும். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயத்தை சொல்றவன் மாறிச்சார். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆர் ஜதகாத்மஜா, ராவணன் கிட்ட சொல்றான், நான் சீதா பிராட்டியை பிரிக்க போறேன்னு ராவணன் சொன்னான். அப்போ மாறிச்சேன்னு சொன்னா பைத்த மாதிரி உளறத எது நடக்கும் எது நடக்காதுங்கிறத பார்த்துக்கும். பெருமாள் ராமன்கிறவர் அப்பிரமேய தேஜஸ், அவர் அளவிட முடியாத ஒரு தேஜஸ், புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேஜஸ். அன்னி அவரை விட்டு பிராட்டியை பிடிக்கிறேன்னு சொன்னே இல்லையோ, பிராட்டி எப்படின்னா அவரும் ஒரு அளவிட முடியாத ஒரு தேஜஸ், புரிந்து கொள்ள முடியாத அளவிட முடியாத அனவதிக அதிசயமான தேஜஸாக இருக்கக்கூடியவர்கள் பெருமாளும் பிராட்டியாரும். அப்படி வச்சு நீ எப்படி பிரிக்க முடியும்? சூரியனை விட்டு சூரியனுடைய வெளிச்சத்தை நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சந்திரனை விட்டு சந்திரனுடைய வெளிச்சத்தை நான் பிரித்து எடுக்கிறேன், சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் இல்லையோ, அது சூரியன் அப்படியே இருக்கட்டும், அந்த வெளிச்சத்தை மாத்திரம் நான் பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க முடியுமோ? அந்த மாதிரி நீ உளராதே அப்படின்னு மாறிச்சன்னா இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சு ராவணனுக்கே உபதேசம் பண்ணா. ஆனா அது ராவணனுக்கெல்லாம் புரியுது, இந்த விஷயங்கள்லாம் புரியாத அவனுக்கெல்லாம். அதனால அவன் சாதாரணமாக தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அந்த ரீதியிலே பார்த்தா இந்த பரம ரகசியம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சிருந்தோன்னா பெருமாளுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. ஏன்னால் பெருமாள் சிரியப்பதி ஆனபடியினாலே அப்படின்னு சொல்ல, பெருமாளுக்கு சமமாக ஸ்ரீ இருக்காருன்னு சொல்ல முடியும்? பெருமாளுக்கும் சொல்லிச்சு சிவப்பதியான பெருமாளுக்கு சமமாக யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். சிவப்பதியான பெருமாளுக்கு சமமாக யாரும் கிடையாது. ஏன்னா மற்ற யாருமே சிவப்பதிக்கு சமமாக உமாபதியோ இல்ல வாணிபதியோ ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் ஸ்ரீக்கு சமமாக அவர்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால வேதத்துல நசத்தமகான்னு சொன்னதை நம்ம வியாக்கியானம் பண்ணணும்னாலே பிராட்டியை வச்சுதான் வியாக்கியானம் பண்ணணும். பிராட்டிக்கு இந்த குணங்கள் இல்லாட்டா அந்த வியாக்கியானம் தப்பாயிடும் அப்படின்னு ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானமும் சாதிக்கிறேன். இங்கே பகவான் நாராயண அபிமத அனுரூப ரூப ரூப குண விபவ ஈஸ்வரி சீலாத்தியனவதிகாசிசே அசங்கேய கல்யாண குணகணாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த ஆரம்பத்துல பகவான் நாராயண அப்படின்னு சாதிக்கிறவர் இல்லையோ, அங்கே ரெண்டு மூணு விஷயம் சுவாமி சாதிக்கிறார். பிராட்டியை பற்றி சொல்றவர் ஏன் நாராயணன் வச்சு ஆரம்பிக்கிறார், பிராட்டி தானே சொல்ல போற, அப்ப ஏன் நாராயணன் வச்சு ஆரம்பிக்கிறார்னா, இவரை சொல்லச்சு அவரை இட்டு சொல்வதும், அவரை சொல்லச்சு இவரை இட்டு சொல்வதும், பெருமாளை பற்றி சொல்லச்சு சிவப்பதி அப்படின்னு ஆரம்பிப்பார், பிராட்டியை பற்றி சொல்லச்சு காந்தத்தே புருஷோத்தமாக அப்படின்னு ஆரம்பிப்பார். இதெல்லாம் சகஜ துவந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படின்னு பெயர். துவந்தம் அந்யோன்ய லட்சியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லட்சணமா இருக்கலாம், இவரை இட்டு அவரை சொல்லணும், அவரை இட்டு இவரை சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல விசேஷமாக எம்பெருமாளிடம் சரணாகதி பண்ணுவதற்கு ஏற்றதான கல்யாண குணங்கள் மொத்தத்தையும் இவர் கொண்டவர் அப்படிங்கிற விஷயத்தையும் காமித்தனுங்கிறதுக்காக பகவான் நாராயணன் ஆரம்பிக்கிறேன். இதுல நாராயணன் சொன்னா கூட போரும், ஆனா கூட பகவத்தையும் சொல்றபடியால புராணத்திலே சொல்லக்கூடிய ஞான பல முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் நிறைந்து தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான், அவருக்கு ஏற்றவராக இவர் இருக்கார் அப்படின்னு பிராட்டியை காமிக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட பகவானுக்கு ஏற்றவராக இருக்கார் இவர் அப்படின்னு காமிப்பதற்காக பகவான்னு சொல்லி நாராயணன் பிரசித்தமான திருநாமத்தை சொல்லி
அவருக்கு அபிமத அனுரூபமான சுரூப உருவகுணை வைக்கரியங்கள் எல்லாம் உடையவர் விராட்டியார் அப்படிங்கிறத விஸ்தாரமாக முதல் சுருக்கிலே முதல் விசேஷத்திலே சொல்றார். பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஈஸ்வரிய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம். கல்யாண குணங்கள் மாத்திரம் இல்லாமல் கல்யாண குணகணங்கள் கூட்டம் கூட்டமா குணங்களை எடுத்தா அதெல்லாமே அசங்கேயமாக இருக்கக்கூடியதாக அத்தனை குணங்களோட எழுந்திருக்கக்கூடியவர் சிராட்டியானார் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து பத்மவனாலயாம் பகவதீம்னு முதலான விஷயத்திலே சொன்ன அவன் தேசிகன் சாதித்த அர்த்தங்களை அடியன் நாளைக்கு விஜயாபனம் பண்ணிக்கொள்கிறேன். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.